ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சோபீஸ் கிச்சன். இன்னைக்கு சோபீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனுன்னா, நேற்று உடம்பு முடியல, ஃபீவரிஷாக இருந்துச்சு வீட்டில், அதனால் ரசம் மட்டும்தான் போட்டிருந்தேன். அந்த ரசம் செஞ்சதுக்கும் லைக்ஸ் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க. சுட சுட சாதம். சாதத்துக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் போட்ட ஒரு மட்டன் குழம்பு தான். மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்புக்கு என்ன சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, மட்டன் பெப்பர் ஃப்ரை. இந்த மட்டன் குழம்பு ரெசிபியும் மட்டன் ஃப்ரையும் நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி சோபீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சாச்சு. வதக்கந்த எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சோண்டு கசகசா, முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா பொடி வச்சுருக்கோம், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகுத்தூளை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதோட வாசனை அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்து உப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இதையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கி வச்சு கிரைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு நடுவில் நம்ம வந்து மட்டனும் வேக போட்டு வச்சுருக்கேன். இதில் மட்டனில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சோண்டு குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டு, 1 ஸ்பூன் கூட போடல, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதிலே வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டால் மட்டன் குழம்பு செம சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு இந்த தனியே யூஸ் பண்ணிப்போம். நல்லா ஒரு 5 விசில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட போட்டு உருளைக்கிழங்கு மட்டனையும் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் அதே குக்கரை, மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கர்லேயே மட்டன் தாளிச்சு விட்டுடலாம். நான் மட்டனை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்புக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன போட்டு தாளிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனவுடனே பட்டை லவங்கம், கிராம்புலாம் போட்டுருங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ வாசனை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து 1 பாட் மட்டன் குழம்புன்னு போட்டிருப்போம். அந்த மாதிரியும் நீங்கள் அவசரத்துக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விடுறது எப்படின்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இதில் இப்போ அரைச்சி வச்ச என்னென்ன அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுலேயே மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயிலே வதங்கும்போது நம்மளுக்கு கலரும் கிடைக்கும்,
அந்த பச்சை ஸ்மெல்லும் போகும். சிம்ல வச்சே செய்யுங்க. நல்லா வதங்கி வர இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சிம்லே வச்சு வதக்குங்க, அடி பிடிக்கும். இப்ப இதுல மட்டன் எடுத்து ஊத்திடலாம். மட்டன் நம்ம அந்த தண்ணியோட எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே எடுத்து ஃபுல்லா அதுல சேர்த்துருங்க. மிக்சி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது எனக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். இதை நல்லா கொதிக்கி வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்க தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இதுல நீங்க முருங்கைக்காய் போடுறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். நான் இப்ப முருங்கைக்காய் அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் போட்டு அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். வாஷ் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்காவை போட்டாச்சு, இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டே இருக்கு, நல்லா கலந்து விடுங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துட்டே இருக்கு, ஒரு பாதி வெந்துடுச்சு. நல்லா மிளகாய் தூள் ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கும் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க. பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் பொடியெலாம் போட்டு மட்டனும் முருங்கைக்காவும் போட்டு நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்காய் வெந்துட்டோன்னே இதிலே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் பலாக்கொட்டை இருந்தால் கூட இது கூட போட்டோன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் போட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா உப்பு காரம்லாம் ஏறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, இந்த தேங்காயில் என்னென்ன போட்டிருக்கோம், தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 2-3 கேஷ்யூப்ஸ் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். நல்லா மழை மழைன்னு அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த டெக்ஸ்சரே. அப்படியே கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா மணக்க மணக்க ஒரு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். சுவையான மணக்க மணக்க ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ திக்னஸ் கொடுக்கும், தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெப்பர் பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பொடியை இதில் தூவி விட்டோன்னா மணமணக்க ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரே கொதி, தேங்காய் ஊற்றி ஒரு 2 கொதி போட்டோம். இப்போ பெப்பர் போட்டு 1 கொதி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளுக்கு ஒரு மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு கலந்து விட்டுடலாம். சூப்பரான நம்மளுக்கு ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நம்மளுக்கு ஆற ஆற நல்ல திக்னஸ் கொடுக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் பாராட்ட வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், வானலில் போட்டு காஞ்சிருச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பட்டாளவங்க ஒரு காஞ்ச மிளகாவும் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி சேர்த்தா போதும். சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, நான் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் பாதி தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே மட்டன் வேக வச்சு வச்ச மட்டன் ஜாயின் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு மட்டனை. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் பொடி வச்சுருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் கூட மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. அந்த காஞ்ச மிளகாய் காரம் இருக்கும், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கோம், அதோட காரம் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் க்ரஷ் பண்ணி போட போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை. இங்கே ரச சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூளுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே மட்டன் வெந்து தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அப்படியே இந்த மசாலா கூட பிளெண்ட் ஆகி வரட்டும். இப்போ மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. வச்சு பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம க்ரஷ் பண்ண பெப்பர் தான் போட போகிறோம். பெப்பர் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக போடும்போது செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். அதோட டேஸ்ட்லாம் நல்லா அந்த கறியில் இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்ருங்க. நீங்கள் இதை நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரஷ் பண்ண லாஸ்ட்டாக க்ரஷ் பண்ண பெப்பர் வந்து அப்படியே மேலே தூவி விட்டுலாம். ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லெண்ணெய். உடம்புக்கும் ஹெல்த்தி. இப்போ சூப்பரான நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மட்டன் சுக்காவை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன். சூப்பரான நம்மளுக்கு ஒரு மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. என்னங்க, மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை பார்த்துட்டு வந்துட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். மணக்க மணக்க ஒரு மட்டன் குழம்பு, சுவையான ஒரு மட்டன் குழம்புன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் வைப்பாங்க மட்டன் குழம்பு.
அதே மாதிரியே நானும் வச்சுருக்கேன். இன்றைக்கி சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மட்டன் பெப்பர் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சுங்களா, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த என்ன டிஷ்ஷன் பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ரசம், மட்டன் செவரொட்டி இல்லாங்க ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு ஒரு செவரொட்டி, இது பார்த்தீங்களா மட்டன் செவரொட்டிலாம் போட்டு ஒரு ரசம் மாதிரி வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொம்போ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.